எஜமான் யாருன்னா காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் கிடையாது. அவன் நைட்டு தண்ணியை போட்டு தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து தம்ம பற்ற வச்சுட்டு என்னப்பா வேலை நடக்குதா அப்படின்னு போகிறவன். ஆனால் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு சார், இவன் கூட கத்தர் இருக்காரு. ஐயா நான் அடிமையாய் கூட இருக்கலாம், ஆனால் என் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நான் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் மேனா நினைப்பேன். இயேசு நாமம் எதுக்கு தெரியுமா? அவன் அடிமையாக தேவன் நிற்க வச்சாரு. அந்த அடிமையாக இருக்கிறவனே நான் உயர்த்துவேனா? ஒன்று நான் உயர்த்த மாட்டேனா? இதை பார்த்தப்பட உனக்கு அறிவில்லையா? ஒரு இடத்துல பைபிள் இருக்கு, அவனுக்கு அறிவும் இல்லை. யாராவது சொல்லுங்க கரெக்டாக அந்த வசனத்தை. அம்மட்டும் அவனுக்கு அறிவும் சொரணையும் இல்லை. கர்த்தர் தான் சொல்றாரு. இதெல்லாம் யார் சொன்னது? தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினாய். போய் ஒரு கல்லை கும்பிட்றோமேடா, ஒரு கையில் செஞ்ச உன்னை கும்பிட்றோமே, இது நம்மளை காப்பாற்ற போதா என்கிற சுரணை அவனுக்கு இல்லைன்னு தீர்க்க தரிசி சொல்கிறான். நான் சொல்கிறேன், ஒரு ஸ்லேவை அவன் மேலே இருந்த ஆசீர்வாதம் அவன் அவுட்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரும்னா, நான் கேட்குறேங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்கா இல்லையாங்க? ஹலோ, இருக்கா இல்லையா? உங்கள் மனசு என்ன வேணாலும் நினச்சிக்கலாங்க, உங்கள் மனசு மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். அது இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுங்கள், அதனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வசனம் மாறாமல் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர், அவ்வளோதான். என்ன ஆசீர்வதிச்சிருக்காருன்னா, என் ஆசீர்வாதம் எனக்காண்டி 8 திசையும் கதவுகளை திறக்கும். ஏனென்றால் என் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஓ, ஆசீர்வாதத்தின் பலவிதமான வந்து என்ன சொல்ல வந்து பிளெஸ்ஸிங்ஸில் என்ன சொல்ல ஆசீர்வாதத்தின் பலவிதமான முகங்களில் அந்த ஃபேஸில் ஃபேஸஸில் வந்து இந்த ஐஸ்வர்யமும் ஒரு முகம். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம், அவன் ஒரு அடிமையா. வாசிப்போம் 39:3. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ரொம்ப முக்கியமானது. எஜமான் யாருன்னா காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் கிடையாது. அவன் நைட்டு தண்ணியை போட்டு தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து தம்ம பற்ற வச்சுட்டு என்னப்பா வேலை நடக்குதா அப்படின்னு போகிறவன். ஆனால் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு சார், இவன் கூட கர்த்தர் இருக்காரு. கையத்தட்டு ஆமே. என் எஜமானன் ஒரு புறஜாதியாக இருக்கலாம், அவன் ஒரு குடிகாரனாக இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மாம்சமானையாவும் காணும். ஆமே ஆமென். பைபிள் சொல்லுதுல, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை சுத்தி இருக்கிற எல்லாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கலாம், இதுவரை உள்ளே இருந்த மகிமை இனி வருகிற நாட்களில் வெளியரங்கமாக போகிறது. உங்க டிபார்ட்மெண்ட்ல, உங்க ப்ரொஃபஷன்ல, உங்க பிசினஸ்ல உங்க மகிமை வெளியே வரத மாம்சமான யாவும் ஏகமாய் பார்க்க போறாங்க. எனக்கு இதை பிடிச்ச வார்த்தை, அவன் எஜமானன் கண்டு. உண்மையிலே உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத தீர்க்கதரிசி கண்டுபிடிக்கக்கூடாது சார், உலகத்தான் சொல்லணும் சார். உங்களுக்கு உலக நண்பர்கள் இருக்காங்களா, அவங்கள வச்சுக்காங்க எப்போவுமே கூட. இந்த பெந்தியோ காஸ்தக்காரன் சொல்கிறான், அவங்களாம் அனுப்பிச்சி விட்றாங்க. அன்பே சிவங்க, எல்லோரும் நேசித்து பழகுங்க. கிறிஸ்துவங்களா சில நேரம் கைவிடுறேன், அவன் வந்து நிற்பான். எதுக்குன்னா அவனை நீ நேசிக்கணும்னு கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். அவனை எப்பவுமே பார்க்கும்போது தீர்ப்பானவனாக பார்க்கவே கூடாது. அவன் ஒரு நாள் சொல்லுவான்,
உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உங்கள் நண்பர்கள் சொல்லியிருக்கிறார், என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்று வரை மனம் திருந்தாத நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னப்பா சொல்லியிருக்கேன் ஜஸ்டின், உன் கூட கர்த்தர் இருக்க, கர்த்தர்னு சொல்ல மாட்டான், உன் கூட கடவுள் இருக்காரு. உன்னை பார்க்கும்போது எனக்கு நானும் பேசாமல் உன் கூட சேர்ந்துடலான்னு தோணுது. ஆனால் இவன் வீட்டில் பண்ணுற தொந்தரவு தாங்கவே முடியல. அவள் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் இங்கே கூப்பிட்றா அங்கே கூப்பிட்றா, அதான் ஜஸ்டின் ஒரே இதாக இருக்கு. ஆனால் நீ மட்டும் இல்லைடா, உன் கூட ஒருத்தன் நீ அனுப்பிச்சி விட்டியடா ரெப்ரசன்டேட்டிவ்னு. அவன்லாம் பா வந்து இந்த கம்பெனியில் செலக்டே ஆக முடியாதுடா, நாங்களே மோதி வந்து திணறி இருக்கோம். அவன் ஸ்கில்லுன்னு பார்த்தா எங்களோட குறைச்சி, ஆனால் அவன் வந்தவொடனே டக்குன்னு எல்லாம் ஓப்பன் ஆகிடுறா. அவனுக்கு உங்களால் தான் அவன் அடிக்கடி சொல்லுவான், அண்ணன் எங்களுக்கான ஜோம் பண்ணுறான்னு சொல்லி உன்னை தான் சொல்லிட்டு இருக்கிறான். அது எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும்? இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை சொன்ன, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.